பாஸ்கெட் போடுறதுக்கு 11 எஸ் எடுக்கிறேன். சரி, 11 எஸ் எடுக்கிறேன் வந்து பார்த்துக்கொள்ளுங்க லெசன்ஸ். சரி, 11 எஸ் செலக்ட் பண்ணி லெசன்ஸுக்கு போயிட்டு நியூ லெசன். சரி, சப்ஜெக்டை செலக்ட் பண்ண போகிறேன். உதாரணத்துக்கு ஐசிடி பாரப்பாடம், ஐசிடி ட்ராமா தியேட்டர், எக்ஸ்பிடி அக்ரி. சரிதானே, இதாவது ஒரு பாடத்தை செலக்ட் பண்ணி நீங்கள் விரும்பினதை செலக்ட் பண்ணி சும்மா போட்டு காட்டுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சரி, இந்த மூணு எத்தனை பாடம் இருக்குல்ல, 1, 2, 3, 4 பாடம் இருக்குது அந்த இதில். டீச்சர்ஸை செலக்ட் பண்ணுறேன். 4 பாடத்துக்கு என்ன செய்யணும், 4 டீச்சர் போகணும். சரி, 4 பாடத்துக்கும் 4 டீச்சர் போகணும். செலவில் டீச்சர்ஸ் வந்து எக்ஸஸாக இருந்தால் என்ன செய்வீங்க? உதாரணத்துக்கு ஒரு ஐடிக்கு வந்து நான் 2 கிளாஸுக்கும் ஒரு டீச்சர் தான் போகிறாரு, ஆனால் வந்து அக்ரியில் ஒரு டீச்சர் எக்ஸ்ட்ரா இருந்தால் என்ன செய்வீங்க? எச்சுக்கு ஒரு ஆள் போவார், அந்த டைமில் எஸ்சிக்கு ஒரு ஆள் போகணும். விளங்குதா? அந்த டைமில் வந்து மற்ற பாடத்துக்கு எல்லாருக்கும் எல்லாரும் ஜாயின் வருவாங்க. செலவில் அந்த பாடத்தில் எடுக்கிற பிள்ளைகள் கூட இருந்தால் ரெண்டாக பிரிக்க போகிறீங்க. அந்த கிளாஸை பிரித்தா வந்து முதல்ல என்ன செய்யணும், 4 பாடத்துக்குரிய ஆளை போட போகிறேன்னா. 4 பாடத்துக்கும் நான் சும்மா செலக்ட் பண்ண மாதிரி கொண்டு இந்த டீச்சர் 29, 30, 31, 32 இவ்வளோ பேர் தான் அந்த 4 பாடமும் படிப்பிக்கிற டீச்சர்ஸ். சரி, இதில் வந்து என்ன செய்யணும், எக்ஸ்ட்ரா ஒரு டீச்சர் என்ன செய்யணும், ஒரு பாடத்துக்கு 2 பேர் போகணும். அந்த இன்னொரு டீச்சரையும் செலக்ட் பண்ணி இவங்க 40, இவங்க தான் எக்ஸ்ட்ரா இன்னொரு கிளாஸுக்கு போக போகிறாள். சரி, செலக்ட் பண்ண பிறகு ஓகே பண்ணுறேன். இப்போ 5 பேர் இருக்காங்க, வந்து ஒரு பாடம் மட்டும் 2 பேர் படிப்பிக்க போகிறாங்க பிரிச்சு, ஏன்னா அந்த அதில் க்ரௌட் கூட உள்ள இருக்கிறதுனால. ஓகே பண்ணத்துக்கு திருப்பி நிஜம் பாருங்க, டீச்சர்ஸ் போட்டாச்சு, சப்ஜெக்ட் போட்டாச்சு, கிளாஸஸ் வந்து 11 எஸ் இருக்குது. ஆனால் என்ன, 11 இன்னொரு கிளாஸ் இருக்குது தானே, அதையும் ஆட் பண்ணணும். ஜாயின் கிளாஸ்ன்னு இருக்கு பாருங்க பக்கத்தில், ஜாயின் கிளாஸஸ்ன்னு சொல்லி அந்த ஜாயின் கிளாஸஸை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து நிறைய இருக்குது, வந்து கிரேட் 11 எஸ் இருக்குது. திருப்பி என்ன, அடுத்த செலக்ட் பண்ணுறேன், கிரேட் 11 எச் செலக்ட் பண்ணுறேன். சரி, ஓகே பண்ணுறேன். எத்தனை பாடம் இது, 3 பாடம் வீக்கில் சிங்கிள். சரி, ஓகே. இப்போ கலர் வந்து வித்தியாசமாக இருக்கும், அதாவது எல்லா டீச்சர்ஸில் இது கலரும் மிக்ஸ் பண்ணி வரும், அவ்வளோதான். இதே போல் பாஸ்கெட் சப்ஜெக்ட்டில் போட்டிங்கன்னா சரி.